புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. சிறு துளி பெருவெள்ளம், நீரின்றி அமையாத உலகு. உலக தண்ணீர் தினமான இன்று தண்ணீரையும் நன்னீரையும் மண் நீரையும் சேமிப்போம் என்ற உறுதியோடு நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4595-9595. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சரிப்ய ச ராகவே கேதவே நமகா. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சரி, இன்னைக்கு எங்களுக்காக என்ன ஆன்மீக தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப அவளாக காத்துட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. அதற்கு ஒரு அற்புதமான விஷயம் சொன்னீங்க. இன்றைக்கு வந்து உலக தண்ணீர் தினம். அதில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அந்த நல்ல நீர் எப்படி பயன்படுத்தணும். அதுக்கு ஒரு வார்த்தை நிலத்தடி நீர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நிலத்தடி நீர், அந்த பூமிக்கு அடியிலே இருக்கக்கூடிய நீர், அந்த நீருடைய அந்த வளத்தை நாம் பாதுகாக்கணும். நீங்கள் சொன்னீங்க, விண்ணின்று பொய்ப்பின் வியன் நீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசினா, வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை இருக்கிறது இல்லையா, இந்த மழையை நாம் வந்து சரியாக பாதுகாக்கணும். ஏரி குளம் இவற்றையெல்லாம் நம்ம தூர்வாரி இந்த நீரை பாதுகாக்கிற போது அந்த நம்ம வாழ்க்கையில் தண்ணீர் பற்றாக்குறை என்பதே இருக்காது. அதுவும் தண்ணீர் என்பது சந்திரனுடைய அம்சமாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. ஆகவே வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து தண்ணீர் பிரச்சனை வருகிறது என்று சொன்னாலே அவருக்கு மனநிலைகள் பாதிக்கக்கூடிய அமைப்பு கூட இருக்கும். திருக்கோயில்களில் வந்து நல்ல பூஜைகள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தண்ணீர் இருந்தால்தான் அங்கே பூஜைகளை நடத்த முடியும். தெய்வத்திற்கு கூட தண்ணீர் அவசியம். ஆகவே இந்த நிலத்தடி நீர் பாதுகாப்பு என்பது நம்முடைய எதிர்கால சந்ததி நன்றாக இருப்பதற்காக நம்ம அருமையாக அதை பாதுகாக்கணும். நிகழ்ச்சியில் அருமையாக சொன்னீங்க. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள்மா. என்ன நாள்னா பங்குனி உத்திரம். மிக அற்புதமான நாள். சைவம் வைணவம் என்ற எந்த பேதமும் இல்லாமல் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பங்குனி உத்திரம். இது தெய்வங்களுக்கான திருமண நாள் என்று சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப அற்புதமான நாள். ஏற்கனவே திருவண்ணாமலை கிரிவலம் வந்து கொண்டிருப்பார்கள் பொழுது மக்கள். இந்த நாளில் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்கிற போது தெய்வ திருமணங்கள் நடைபெறக்கூடிய நாள். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இறைவன் செவி கொடுத்து அதை நடத்தி வைப்பான். தாயாகிய சந்திரன், சக்தியாகிய சந்திரன் இப்பொழுது சூரியனுடைய நட்சத்திரத்திலே அமர்ந்து, உத்தர நட்சத்திரத்திலே அமர்ந்து அனுக்கிரகம் புரிவதனால்தான் பங்குனி உத்திரத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு. நட்சத்திரங்களிலே 12வது நட்சத்திரம், மாதங்களில் 12வது மாதம். இந்த மாதத்தில் தான் பங்குனி மாதம் 63 உற்சவத்தை நம்ம மயிலாப்பூரில் கொண்டாடுகிறோம். அற்புதமானது. அதாவது குரு பகவானுடைய வீட்டிலே சூரிய பகவான் இப்போ இருக்கிறார். ஒரு நல்ல கல்வி ஞானத்தை அவர் பெறக்கூடிய காலகட்டம். பெற்ற பிறகு சித்திரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமாவார். ஆகவே நல்ல ஞானம் வரக்கூடிய இந்த மாதத்திலே தான் நம்முடைய முன்னோர்கள் தேர்வுகளை வைத்தார்கள் மாணவர்களுக்கு. அதே மாதிரி வங்கிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திலே தான் அவருடைய கணக்குகளை முடிக்கக்கூடிய சரிபார்க்கக்கூடிய மாதமாகவும் பங்குனி மாதத்தை வைத்தார்கள். அற்புதமான மாதம். ஆகவே ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயரவும் இந்த நாளிலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள். எல்லா வகையான நன்மைகளும் உருவாகும். எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் சார்? எங்கள் இல்லத்தில் அதே மாதிரி கோவிலில். அதாவது பங்குனி உத்தரம்னு சொன்னால் நம்முடைய வீடுகளில் வந்து இந்த பங்குனி மாதங்கள் இந்த காலகட்டங்களில் இது வந்து பிரம்மோற்சவம் பல கோயில்களில் நடக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தெய்வ திருவிழாவிற்கு என்று ஒதுக்கிறோம். நம்முடைய இல்ல திருவிழாவிற்கு என்று எந்த நாட்களையும் இந்த நாட்களில், இந்த பங்குனி உத்தரத்தை ஒட்டிய நாட்களில் முடிந்தவரை நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை விட்டுவிட்டு இறைவன் மீதான நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கணும். என்ன விஷயம் செய்யக்கூடாதுன்னா இந்த பங்குனி மாதத்திலே தான் வாஸ்து புருஷன், இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வதில்லை. வாஸ்து புருஷன் நித்திரை கலையாத மாதம் இந்த மாதம். ஆகவே இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வாஸ்து குறித்த விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது. கோயிலில் இறைவனுக்கு பூஜைகள் செய்யணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முருகனை வழிபட வேண்டும். சேந்தனை கந்தனை செங்கூட்டு விற்பனை செஞ்சுடர் நூல் விரித்தோனை
விலங்கு வள்ளி கந்தனை கந்த கடம்பனை கார்மையில் போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு நிலையேன்னு சொல்றோம் இல்லையா. அந்த முருகப்பெருமானை இந்த மாதம் வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே இப்போ நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லை வச்சுக்கோங்களேன், இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த பங்குனி உத்தர திருநாளை பயன்படுத்திக்கிடணும். பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போய் முருகப்பெருமானுக்கு இன்றைக்கு பாலபிஷேகம் செய்ய வேண்டும். அப்படி பாலபிஷேகம் செய்தால் நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண தடை இருக்குது, அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா, திருமண தடை இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு சம்பங்கி பூ மாலை வாங்கி அம்பாளுக்கு சார்த்தலாம். அது இறைவனுக்கு அணிவிப்பதன் நீங்கள் அணிவிப்பதன் மூலமாக சம்பங்கி பூ மாலையை இறைவனுக்கு சூடுவதன் மூலமாக நல்ல முறையில் உங்கள் இல்லத்திலே திருமண தடைகள் இருந்தால் அது விலகி திருமணம் கைகூடும். கல்வி தடை விலகுவதற்கும் நான் சொன்னேன், சைவம் வைணவம் பேதமின்றி எல்லோரும் வழிபடக்கூடிய நாள் பங்குனி உத்தரம் சொன்னேன். இந்த நாளிலே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹயக்ரீவர் வழிபாடு செய்யணும். இந்த நாளில் ஹயக்ரீவருக்கு நீங்கள் உங்கள் பெயரிலே அர்ச்சனை செய்து கொண்டால் உங்கள் குடும்பத்திலே குழந்தைகள் மிக நல்ல மதிப்பெண் பெறுவாங்க. என் பிள்ளை இன்ஜினியரிங்கில் நல்லா வரணும், நீட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு இது வரம் போன்ற தகவல். அவர்கள் வந்து இந்த நாளிலே ஹயக்ரீவருக்கு அர்ச்சனை செய்து கொண்டால், உங்கள் அன்பு குழந்தைகள் பெயரிலே அர்ச்சனை செய்தால், அவர்கள் கல்வி தடை நீங்கி அற்புதமான எதிர்காலத்தை நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். சார், ஒரு காலத்தில் வந்து கடன் அப்படிங்கிற ஒரு சொல்லே இழிவான சொல்லாக வந்து கருதப்பட்டது சார். ஆனால் இப்போ கடன் வாங்காதவங்க யாருமே இல்லை, நம்ம வீடு தேடி வந்து கடன் கொடுக்குற அளவிற்கு சூழ்நிலை இருக்கு இல்லைங்களா. இந்த கடன் வந்து வாங்கிடுறோம் அப்போ சந்தோஷமா இருக்கு, திருப்பி கட்டும் போது தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது சார். கடன் தொல்லை நீங்குவதற்கான வழிமுறை சொல்லுங்க. நீங்கள் சொன்னது ஒரு நல்ல கருத்து. கடன் வந்து வாங்க இன்னைக்கு ப்ரெஷர் அதிகம். ஒரு காலத்தில் கேட்டாலும் கடன் கிடைக்காது. இன்னைக்கு வங்கிகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடுகளில் சும்மா இருக்க முடியல, அந்த அலைபேசி வழியாக நீங்கள் வாங்கியே தீரணுங்கிற அளவுக்கு பல கட்டாயங்கள். நீங்கள் கடன் வாங்கின அப்புறம் அந்த வாங்கின மக்களை வருத்துகின்றன வங்கிகள், நீங்கள் வந்து ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க திருப்பி அப்படிங்கிறாங்க, கொடுக்கும்போதும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல் தான் இன்றைக்கி நீங்கள் சொல்வது உண்மை. அப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா, கல்வி கடன் வழங்க வேண்டிய மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்குவதில்லை, ஆனால் மற்ற கடன்கள் பெர்சனல் லோன் வாங்குங்கிற மாதிரி இவங்களை போட்டு அழுத்துறாங்க. அந்த கடன் சுமைகளில், வீட்டுக்கடன் மற்ற கடனில் சுவைகளில் அழுந்தக்கூடியவர்களுக்கு இப்போ என்ன தீர்வு, கடன் தொல்லைகள் விலகுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு மிக முக்கியமான விஷயம் சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. பொதுவாகவே சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு, பைரவர் முகூர்த்தங்களிலே பைரவருடைய அந்த மூர்த்தங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அவருடைய உருவங்களிலே 64 வகை இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவர். இவர் தான் தனம் தரக்கூடியவர், தனம் தரும் பைரவான்னு அவரை சொல்கிறோம். அதனால் அவரை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி அன்று, பௌர்ணமி காலகட்டங்களிலே சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு ஒரு படத்தை வாங்கி கூட நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். அந்த படத்திற்கு முன்பாக ஒரு சிறு கலசம், ஒரு பாத்திரத்திலே காசுகளை நிரப்பி வைக்க வேண்டும். பிறகு அந்த பைரவருடைய மந்திரங்களை சொல்லலாம். உங்களுக்கு வந்து நிறைய மந்திரங்கள் சொல்ல முடியாது அப்படின்னா, ஓம் ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவா போற்றி, மந்திரத்தை திரும்பி சொல்றேன், ஓம் ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவா போற்றி என்ற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி அட்சதையை போட்டு சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபட்டு வந்தால், பௌர்ணமி காலங்களில் பௌர்ணமி அன்று இரவு பொழுதுல இந்த பூஜையை செய்து வந்தால் அற்புதமான முறையில் உங்கள் பொருளாதார நிலை உயரும். பொருளாதார நிலை உயர்கிற போது உங்களுடைய கடன் அடைப்பது என்பது மிக எளிதாகிவிடும். ஆகவே கடன் அடைபடுவதற்கு இந்த உத்தியை கையாளுங்கள், இந்த பூஜையை செய்யுங்கள், அற்புதமான பலன். சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு என்பது இந்த கலியுகத்திலே கைமேல் வளர்ந்தரக்கூடிய அதி அற்புதமான ஒரு வழிபாடு. வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார், தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? திருச்சிலிருந்து ராஜாராமன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மகனுக்காக கேட்கறேன் மேடம். ஓகே, அவருடைய பெயர் ஆர் முகுந்தன். டேட் ஆஃப் பர்த் 25/4/91ங்க. 25/4/91. ஓகே சார், பிறந்த நேரம்? பிறந்த நேரம் அதிகாலை 3:35 வியாழக்கிழமைங்க. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? பூர்ண நட்சத்திரம் சிம்ம ராசிங்க. என்ன சார் கேக்குறோம் இன்னைக்கு உங்க மகனுக்காக? அவர் வெளிநாடு போறதுக்கு எப்போ வாய்ப்புகள் இருக்குங்க, அப்புறம் புத்திர பாக்கிங்க, அப்புறம் ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது. கூடிய விரைவிலேயே கை கொடும் சார், கவலையே படாதீங்க சார், இப்போ இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். எங்கேருந்து அழைக்கிறீங்க? திருச்சியிலேருந்து, கல்கண்டார் கோட்டை பொன்மலையிலேருந்து பேசுகிறேன் சார். பொன்மலை, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, கோல்டன் ராக்லேருந்து கூப்பிடுறீங்க, மகிழ்ச்சி. நீங்கள் வந்து என்ன பணியில் இருக்கீங்க?
நான் வந்து பிசினஸ் பண்றேன் சார். சரி, உங்களுடைய மகன் என்ன படிச்சிருக்காரு? அவர் பிஇ படிச்சிருக்காரு சார். பிஇ படிச்சிருக்காரு, அதாவது அவருடைய சாஃப்ட்வேர் இது. அதாவது அவர் வந்து வியாழக்கிழமை இந்த சிம்ம ராசியில பிறந்திருக்காரு பாத்தீங்களா. இவருடைய ஜாதகத்துல செவ்வாய் திசை வந்து இந்த ஏப்ரல் மாதத்தோடு நிறைவு பெறுகிறது. இந்த செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசையை ஆரம்பிக்கிறது. ராகு திசை பீரியடில் 2020 இவருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரப்போகிறது. நல்ல வாய்ப்புகள் கூடி வருகிறது. உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், வெளிநாட்டு வாய்ப்பு, இதெல்லாம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக, அற்புதமான காலகட்டம். ராகு திசை அவருக்கு பல மாற்றங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட காலகட்டம். நீங்கள் பொதுவாக இவர் என்ன சொல்லுங்கள், வியாழக்கிழமையிலே இவர் பிறந்திருக்கிறார் இல்லையா, இவரை நீங்கள் அருகில் உள்ள சிவன் ஆலயத்திற்கு சென்று, உங்களுக்கு திருச்சி அப்படி சொன்னால் திருவெரும்பூருக்கு சென்று, அங்கு எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய இறைவனுக்கு வியாழக்கிழமைகளிலே இவர் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வந்தால் இவர் சம்பந்தமான உங்களுடைய அபிலாஷைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம், காளிராஜன் பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சிவகாசி வட்டம், விருதுநகர் மாவட்டம், ஊராம்பட்டினம் மேடம். ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க சார்? எனக்காக மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? என்ன, 12/1/1985. 12/1/1985. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் இரவுன்னு சொல்றாங்க, எனக்கு சரியா தெரியல மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? ராசி கன்னி, ராசி நட்சத்திரம் அஷ்டம். ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? மேடம், அதாவது எனக்கு அரசு வேலை கிடைக்குமா? காலையே, அதாவது நான் ஒரு மாற்றுத்திறனாளி. ஓகே சார், கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரையா கேட்கலாம். ஓகே மேடம், ஓகே மேடம். நண்பரே வணக்கம். வணக்கம் சார. வணக்கம் சார், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க வந்து என்ன துறையில உங்களுக்கு ஆர்வம் அதிகம்? இன்றைக்கு பிற்பகல் நேரத்திலே சந்திக்கின்றன. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாள்ல தான் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஏற்ப அமைந்த இந்த அற்புத நாள்ல கேள்வி கேக்குறீங்கன்னா, உங்களுடைய கோரிக்கைகளை இறைவன் செவிமடுக்கிறான், உங்களுக்கு செய்து தர போகிறான்னு அர்த்தம். சந்தோஷமா இருங்க சரிங்களா. நீங்க என்ன செய்யணும்னா, கந்த சஷ்டி கவசத்தை சொல்லணும், இதுதான் உங்களுக்கு மிக முக்கியம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கந்த சஷ்டி கவசம் சொல்லி வாருங்கள், உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும், உங்க வாழ்க்கை அற்புதமாக அமையப்போகிறது, இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ஆகவே கந்த சஷ்டி கவசம் சொல்லி வாருங்கள், நல்ல முறையிலே உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? காரைக்கால்ல இருந்து வள்ளி பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரங்களுக்கு, எங்க பையனுக்கும் கேட்கணும். ஓகே, உங்க கணவருடைய பேரம்மா? எங்க வீட்டுக்காரங்க பேரு நடராஜன். டேட் ஆஃப் பர்த்? பிறந்த தேதி வந்து 11/12/1972, விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம் மேடம். ஓகே, பிறந்த நேரம் அம்மா? சிறந்த நேரம் வந்து இரவு, சரி பரவாயில்ல, விடுங்க, பிரசனம் வாயிலா பாத்துடலாம். என்னமா கேக்கணும் இன்னைக்கு உங்க கணவருக்காக? அவங்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, ஆனா இப்ப அடிக்கடி சும்மா உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு. ஓகே அம்மா, கவலைப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரம்மா, கேக்கலாம். வணக்கம்மா. சொல்லுங்க சார். உங்க வீட்டு, நான் சொல்றேன், நீங்க சில விவரங்கள் சொல்லணும். உங்க வீட்டுக்காரர் என்ன வேலையில இருக்காரு? எங்க வீட்டுக்காரங்க வந்து இரும்பு கடையில சும்மா தட்டு வண்டியில லோடு எல்லாம் ஏத்திருப்பாங்க, அந்த வேலை பாக்குறாங்க சார். என்ன என்ன காட்டுதுராமா, கடினமான வேலைகள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல அவர் இருக்கிறாரு. ஆனால் அவருடைய உழைப்பு இருக்கு பாத்தீங்களா, அவருடைய உழைப்பு வந்து ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு உழைக்கக்கூடிய அமைப்பா இந்த ஜாதகத்துல காட்டல. அதனாலதான் என்ன வேலை அப்படின்னு உங்கள்ட்ட நான் கேக்குறேன். உங்க வீட்டுல விளக்கேற்றி வழிபடக்கூடிய பழக்கம் இருக்காமா? என்ன சார், வீட்டுல விளக்கேற்றி கும்பிடுவீங்களா? காலையிலயே சாம்பிராணி போட்டுட்டு தான் சார் அவங்க வெளில போவாங்க. வெள்ளி எல்லா வெள்ளி செவ்வாய் டெய்லியுமே வந்து சாமி கும்பிட்டு தான் விளக்கேற்றி கும்பிட்டு தான் சார் இருக்கும். நைட்டும் ஏற்றுவோம் விளக்கு. சரி, மாலையில எத்தனை மணிக்கு விளக்கேற்றுறீங்கம்மா? காலையில ஒரு 7:30 ஏற்றுவோம் சார். சாயந்தரம் நேரம் எத்தனை மணிக்கு விளக்கேற்றுவீங்க? ஏற்றுவோம் சார். சரிங்கம்மா, இப்ப இன்னுமே நீங்க என்ன செய்யுங்கம்மா, உங்க வீட்டுல விளக்கேற்றி வைத்துக் கொண்டு நீங்க என்ன பண்ணணும், ஆஞ்சநேயருடைய ஸ்லோகங்கள், அனுமார் இருக்கார் பாத்தீங்களா, அவருடைய ஸ்லோகங்களை சொல்லிக்கிட்டு வரணும். அப்படி சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க வீட்டுக்காரரை சொல்ல சொல்லுங்கம்மா, அப்படி வழிபட்டு கொண்டு வந்தால்
அவருக்கு இருக்கக்கூடிய உடல்நல குறைகள் தீரும். முதல்ல அவர் நல்ல வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை தாங்கக்கூடிய சக்தி அந்த உடம்புக்கு வேணும் பார்த்தீங்களா. அப்படி உடல் நலக்குறைவு பலக்குறைவு இப்போ இருக்கு. அதனால அவரை வந்து ஆஞ்சநேயருடைய ஸ்லோகங்கள் சொல்லி வர சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாலும் நல்ல உடல் பலமும் வேலை செய்யக்கூடிய ஆற்றலும் நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை 12 முறை சுற்றி வரணும். அப்படி சுற்றி வந்தால் நல்ல வாழ்க்கை உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் கணவருக்கும் அமையும்மா. வாழ்த்துக்கள் சார். தினம் தினம் பெண்களுக்கு எதிரான பெண் கொடுமை வன்கொடுமை நடந்துட்டு தான் சார் இருக்கு. நம்ம தினம் தினம் நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம், டிவிலையும் பாக்குறோம். இங்க எல்லா பெண்களுக்கும் ஒட்டுமொத்தமாக கவசம் போல இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை, ஆன்மீக வழிபாட்டு முறை சொல்லுங்க சார். நல்ல கேள்விமா, காலத்திற்கும் நேரத்திற்கும் தகுந்த கேள்வி. ஜோதிடம் என்பது இப்படி மக்களுக்கு தகுந்த நேரத்திலே பயன்படும் என்பதற்கு இது ஒரு அற்புதமான உதாரணமான கேள்வி. இது வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்கள், பெண்கள் எவ்வளவோ சோதனைகளுக்கு நடுவில் தான் படிக்க வந்தாங்க. பழைய காலத்தில் படிக்க விடலை, வீடுகளை பூட்டி வச்சாங்க. இன்றைக்கு பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு பெண்கள் படிக்க வருகிற போது ஏகப்பட்ட துன்பங்கள். கொஞ்ச நஞ்சம் இல்லை, ஒரு பேருந்து பயணம் செய்ய முடியாது, ட்ரெயினில் பயணம் செய்ய முடியாது, அவர்கள் வெளியிடங்களிலே வேலை பார்க்க முடியாது. எங்கு போனாலும் இந்த ஆணாதிக்க சமுதாயத்திலே பல்வேறு துன்பங்கள் அவர்களுக்கு, மறுப்பதற்கில்லை. எல்லாவற்றையும் தாண்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு பாலியல் சார்ந்த தொந்தரவுகள் அடிப்படையில் நீங்கள் கேள்விகள் கேட்குறீங்க. அந்த மாதிரி தொந்தரவுகள் அவர்களுக்கு வராமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, பொதுவாக பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு ஆதிக்கமான கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர கிரகம். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்திலே சுக்கரன் வலிமையாக இருக்கக்கூடிய பெண்கள் மிக சீரும் சிறப்புமாக நடந்து கொள்கிறார்கள். ஆகவே என்ன செய்யலாம்னா, பெண்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகிஷாசுர மர்த்தினியே சொல்லணும், சுக்கரவாரம்னு அதை சொல்கிறோம். அந்த சுக்கரவாரத்திலே மகிஷாசுர மர்த்தினி ஸ்லோகத்தை சொல்லி கொண்டு வந்தாலே அவர்களுக்கு வந்து மிகச்சிறந்த பாதுகாப்பை அன்னை துர்க்கை வழங்குவாள். அதே மாதிரி நெற்றியில் குங்குமம் வைக்கிறோம், மிக முக்கியமானது. நெற்றி பொட்டில் 2 புருவங்கள் சந்திக்கக்கூடிய இடத்திலே குங்குமம் போட்டு வைத்தால் எந்த விதமான தீய சக்திகளும் உங்களை அண்ட முடியாது. இப்படி குழந்தைகளுக்கு சின்ன வயசுல வீட்டில் சொல்லிக் கொடுப்போம், பெண் குழந்தைகளுக்கு இது குட் டச், இது பேட் டச் சொல்லிக் கொடுக்குறோமா இல்லையா? எல்லா தாய்மார்களுக்கும் ஒரு கடமை தன் பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது. அப்படி சொல்லிக் கொடுக்குற போது நெற்றி நடுவிலே குங்குமம் வைக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தால், நம்முடைய பண்பாட்டை வளர்த்தால், அதுவே அவர்களுக்கு தீயவர்களை அடையாளப்படுத்தும். வெள்ளிக்கிழமைகளிலே மகிஷாசுர மர்த்தினி ஸ்லோகம் சொல்வது உங்களுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பை உருவாக்கி தரும். நிச்சயமா பெண்களுக்கும் அவர்களை பெற்ற பெற்றோர்களுக்கும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். ஒரே ஒரு சந்தேகம், வேற்று மதத்தினர் என்ன சார் பண்ணலாம்? மகிழ்ச்சி, ஒரு நல்ல கேள்வி இது. வேற்று மதத்தினராக இருந்தால் உங்கள் மதத்திலே குறிப்பிடப்படக்கூடிய தெய்வ நம்பிக்கை, அதாவது நீங்கள் வந்து பைபிளை எடுத்து படிங்க, உங்களுடைய குர்ஆன் வாசகங்களை நீங்கள் சொல்லுங்கள், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த மதம் சம்பந்தப்பட்ட புனித நூல்களை வாசிப்பதன் மூலமாக நீங்கள் நல்ல பாதுகாப்பை பெற முடியும். அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் சானியா மேடம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய அன்பால ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்ல கேள்வி கேட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி அம்மா. சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் பத்மாவதி பேசுறேன். ஓகே பத்மாவதி அம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சிவகங்கை மாவட்டத்துல இருந்து கால் பண்றேன் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணும். ஓகே, அவங்க பெயர்? நந்தினி. டேட் ஆஃப் பர்த்? 2/2/1997. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலை 8:20. ராசி மற்றும் நட்சத்திரம் அம்மா? அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. என்னம்மா கேக்கணும் இன்னைக்கு நந்தினிக்காக? அவங்க பி முடிச்சிருக்காங்க, வேலை வாய்ப்பு அப்படின்னு கேக்குறதுக்காண்டி. சிறப்பா அமையும்மா, விரைவிலேயே கை கொடும், கவலையப்படாதீங்க. சார் இப்ப இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இந்த ஜாதகம்மா, இவங்க கும்ப லக்னத்துல பிறந்திருக்காங்க, விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம்மா. 2020 ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்க மகளுக்கு ஆரம்பிக்க போகுது. 2020 நவம்பர்லேருந்து ரொம்ப நல்ல காலகட்டம் இருக்கிறது. இவங்களை நீங்க சொல்லுங்க, அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று விநாயக பெருமானை வழிபட்டு வர சொல்லுங்கள், சரிங்களா? விநாயக பெருமானை இவங்க கும்பிட்டுக்கிட்டே வரணும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும். அப்படி வழிபட்டு கொண்டு வந்தால் இப்ப விரைவிலேயே இவங்களுக்கு சில மாதங்களுக்குள்ளே இப்ப வேலை அமைந்திடக்கூடிய ஒரு சூழல் தான் இவங்க ஜாதகத்துல இருக்கு, நல்ல வேலை கிடைக்கும். இன்னொன்று, இவருடைய திருமண முயற்சியை 2 ஆண்டுகளில் நீங்கள் தொடங்கிடுவீங்க. அதாவது 2021 இவர்களுக்கு திருமணம் குறித்த செய்திகளும் கூடி வருகிறது. வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக போகிறாங்கன்னு அவங்க ஜாதகத்தில் இருக்குது.
மிகுந்த மகிழ்ச்சியான செய்திகள். குடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜாதகம். இவர் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய குழப்பம் என்னன்னா, இறைவனின் படங்களை வீட்டில் வைக்கலாம் சார், ஆனால் இறந்தவர்களின் படங்களை வீட்டில் வைக்கலாமா? அதாவது தென்புலத்தார் அப்படின்னு அதுக்கு பேர் வள்ளுவர் சொல்கிறார், நீத்தார் அப்படின்னு சொல்கிறோம். இறந்தவருடைய படத்தை வீட்டில் வைப்பதை பற்றி பலருக்கும் குழப்பம். நீங்கள் நிச்சயமாக இறந்தவருடைய படத்தை வீட்டிலே வைக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. குழப்பங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காகவே இதை நான் சொல்கிறேன். இறந்தவர் படத்தை வீட்டிலே வைக்கலாம். எந்த திசையிலே வைக்கலாம் சொன்னால், தெற்கு திசை பார்த்து வைக்கணும். எந்த இடத்துல வைக்கக்கூடாது? உங்கள் வீட்டில் பூஜை அறையில் மட்டும் இறந்தவர் படத்தை வைக்க வேண்டாம். மீதி எல்லா இடத்துகளிலும் நீங்கள் இறந்தவர் படத்தை வைக்கலாம். சரி, ஏன் சார் பூஜை அறையில வைக்க கூடாது? இப்ப எங்க அம்மா அப்பா வந்து கை காமிச்சு சொன்னதுனால தான் இந்த இறைவனே எனக்கு தெரியும் இல்லீங்களா? நிச்சயமா, நிச்சயமா, ஏன் சேர்த்து வைக்க கூடாது? நிச்சயமாமா, நான் இந்த தகவலை சொல்லி முடிக்கல. அதாவது நம்மை வளர்த்த நம்முடைய தாய் தந்தை, அப்போ நம்முடைய முன்னோர்கள், நம் வாழ்வு இன்று நாம் வாழ்வதற்கு யார் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய படங்களை வீட்டிலே வைக்கக்கூடாது என்பது இல்லை. அவர்களுடைய படத்தை நிச்சயமாக வீட்டிலே வைக்கலாம். ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, நம்ம என்ன பண்ணோம், நிறைய படங்களை முன்னோர்கள் படங்களெல்லாம் மாட்டியிருப்போம். ஒரு 4-5 ஜென்ரேஷன் மேலே யாரும் கூட தெரிஞ்சிருக்காது. இப்படி நிறைய படங்களை மாட்டி வைக்கிறோம். மாட்டி வைப்பது தவறில்லை, அதை நாம் தூய்மையாக வைப்பதில்லை. அப்போ அதை அழுக்கடைந்து போகக்கூடிய அளவிற்கு நாம் விட்டு விடுவதனாலே அந்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப பழமையாயிருது. இதனால நெகட்டிவ் ரேஸ் வரும் சொல்றாங்களே தவிர, இறந்தவர் படத்தை மாட்டுவதனால் நெகட்டிவ் ரேஸ் வருவதில்லை. பூஜை அறையில் ஏன் வைப்பதில்லை? இது உங்களுடைய கேள்வி. அதாவது தெய்வ சக்திக்கு இணையானதல்ல மனித சக்தி. நம்முடைய தாய் தந்தையை, நம்முடைய முன்னோரை தெய்வம் போல் நாம் வணங்குகிறோமே தவிர, தெய்வம் வேறு, மனிதர்கள் வேறு. ஆகவே தெய்வம் போல் அவர்களை மனதாலே நாம் பாவிக்கலாம், ஆனால் அவர்கள் தெய்வம் இல்லை. ஆகவே அதனால் மனிதர்களை நம் வீட்டுடைய பிற அறைகளில்தான் மாற்றலாமே தவிர, தெய்வத்திற்கு என்று ஒதுக்கப்பட்ட இடத்திலே மனித உருவங்களை மாற்றுவது இல்லை. ஈவன் மகான்களை கூட மாட்டக்கூடாது. நம்ம தாய் தந்தையை மட்டுமே சொல்லலை, மகான்கள் உருவத்தை கூட நீங்கள் வீட்டிலே தெய்வ படங்களுக்கு அருகிலே மாட்டி வைக்க கூடாது. மகான்கள் படத்தை தனியாகத்தான் வைக்கணும். அதனால நல்ல முறையிலே உங்களுடைய வாழ்க்கையமையும் வீட்டில் படங்களை மாற்றலாம், எந்த தவறும் இல்லை. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்தீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில் எங்களை தொடர்பு கொள்ள முடியாதவர்கள், எங்களுடைய நேரடியான ஆலோசனையை விரும்பக்கூடியவர்கள், எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான அனுமதி பெற்று எங்களை நீங்கள் சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.